வணக்கம், என் பேர் கல்யாண். நான் ஆல்ரெடி கதை சொல்ல போகிற மூணு மூவி ஒன்று பண்ணியிருக்கிறேன். இப்போ என்னுடைய ரெண்டாவது படம் வந்து காத்தாடி. இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து லாஸ்ட் நாள். இந்த படத்தில் வந்து தன்சிகா மேடம், அப்புறம் நம்ம நம்ம ஜான் விஜய் சார், சம்பத் சார், அப்புறம் டேனி, கார்த்திக் இவங்களாம் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில். பார்த்திங்கன்னா இந்த செட்டில் இப்போ பார்த்திங்கன்னா கடைசி நாள் இன்றைக்கி ஷூட்டிங்கு, லாஸ்ட் டே இன்றைக்கி. படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. படத்தில் வந்துட்டுனா ஒரு குழந்தைய பேஸ் பண்ணி இந்த கதை போவோம். படத்தில் வந்து பார்த்திங்கனா எல்லாமே நல்லா ஆர்டிஸ்ட்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் தியேட்டரில் எதிர்பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் நடிச்சிருக்கிறாரு. நம்ம கார்த்திக்னால் நம்ம நடுநிசி நாயகில் வந்து ஒரு போலீஸாக வந்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாரணமாயிரம்லாம் சூர்யாக்கு வந்து ஃப்ரெண்டு கேட்டலாம் பண்ணியிருக்காரு. இவர் நல்லா பண்ணியிருக்கிறாரு. இவர் கூட சப்போர்ட்டிங் கேட்ட வந்து டேனியல் தான், ரொம்ப சுமார் முஞ்சுக்குமார் பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தேவையில்லை, ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்கிறாரு. இப்போ நாங்கள் செட்டில் இருக்கும்போதே அவர் பார்த்தா சிரிச்சு அடிக்கடி சிரிச்சுட்டு இருப்பார். ஒரு நிமிஷம் கூட வாயை கை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டார். தன்சிகா மேடமு கலக்கிட்டாங்க. அவங்களும் வந்து அவங்க தான் மெயினாக இந்த கதையை நகர்த்திட்டு போகிறது கேரக்டர். அவங்க தான் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ரொம்ப சூப்பர். ஃபைட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஃபைட்டு, நாலு சீக்வன்ஸு கடை கடை கடைன்னு நேச்சுரலாக ஒரு ஹீரோ என்ன பண்ணுவாரோ அந்த விட டபுள் மடங்காக நல்லா ஃபைட்ஸுன்னு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஷூட்டிங் பார்த்திங்கன்னா ஏலகிரியில் கொஞ்ச நாள் எடுத்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபிலிம் சிட்டியில், அதுக்கப்புறம் நம்ம கிஷ்கிந்தாவில் கொஞ்சம் எடுத்துருக்குறோம். மறுபடியும் நம்ம திருநின்ற ஊரில், அப்படியே ராஜாங்கோப்பம்ன்ற ஊரில் ஃபுல்லாக ஒரு கால்வாசி எடுத்துருக்குறோம். படத்துடைய மேக்கிங்லாம் ரொம்ப நல்லா சூப்பராக வந்திருக்குது. படத்துக்கு வந்து கேமராமேன் பார்த்திங்கன்னா ஜெமின் ஜோமாயானது, அவர் ஆல்ரெடி என்னுடைய கதை சொல்ல போகிற மூவி அவர் தான் பண்ணியிருக்கிறாரு. எடிட்ரு விஜய், அவரும் கதை சொல்ல ஒரு மூவி பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம பவன், இது படத்துக்கு மியூசிக் டைரக்டர் பவன், அவரும் கதை சொல்ல ஒரு மூவி பண்ணியிருக்கிறாரு. மற்றபடி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு.